திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சத்தியவாடி, மருதாடு, கீழ்குவலை வீடு ஆகிய கிராமங்களில் அம்மா மினி கிளினிக் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் குண்டிலில் பெறப்பட்ட பக்தர்களின் காணிக்கைகள் எண்ணப்பட்டது. 71,10,219 ரூபாயும், தங்கம் 78 கிராம், வெள்ளி 1 கிலோ 65 கிராம், வெளிநாட்டு பணம் 9 காணிக்கையாக கிடைத்துள்ளது. குண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் கோவில் உதவி ஆணையர், கண்காணிப்பாளர், பக்தர்கள், தன்னார்வ தொண்டர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 3,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். சென்னை அயனாவரத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கும் சரண்ராஜ் என்ற மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். இதனையடுத்து அயனாவரம் காவல்துறையினருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் சரண்ராஜ் பள்ளிக்கு செல்ல மறுத்து வீட்டிலேயே இருந்து வந்தது தெரியவந்துள்ளது. விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மாத விழா நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் சாலை விதிகளை மதிப்பது குறித்தும் விபத்திற்கான காரணம் குறித்தும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. ராஜபாளையம் ஊர்காவல் படை சார்பில் முகப்பு விளக்கில் கருப்பு ஸ்டிக்கர் மற்றும் பிரதான பகுதிகளில் ஒளிரும் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காந்தி சிலை அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை DSP நாகசங்கர், ஊர்காவல் படை ஏரியா கமாண்டர் ராம்குமார் ராஜா உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதி, வீவேலூர், இழுப்ப நகரம், மூங்கில் தொழுவு, வடுகப்பாளையம், ஆத்துக்கிணத்துப்பட்டி, கோட்டமங்கலம், புக்குளம், பெரியகோட்டை ஆகிய ஊராட்சியில் அம்மா மினி கிளினிக் திட்டத்தை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். தாய்மார்களுக்கு சத்து மாத்திரை, புரோட்டீன் பவுடர், பேரீச்சை பழம் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. கரூரில் அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் 63 மாதமாக உயர்த்தப்படாமல் உள்ள அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 2,000 பேர் திரண்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 63 மாதமாக அகவிலைப்படி உயர்த்தாததால் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 83,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். சாலை விதிகளை முறையாக கடைபிடித்து நம்மையும் நமது குடும்பத்தையும் காப்போம் என்று சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கிய அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இதனை தெரிவித்தார். ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள செல்லப்பிள்ளைக்குட்டை, பாகல்பட்டி, செம்மன்கூடல் ஆகிய கிராமங்களில் மேற்கொள்ளவிருக்கும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அந்த பகுதியில் குடிநீர் வசதிகளையும் செய்வதற்கான பணிகளை தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய சாலை போக்குவரத்து ஆட்டோ மோட்டார் தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மோட்டார் சட்டத்தை திருத்த கோரியும், பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கரூரில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கும்பகோணம் மாணவிக்கு கல்வி கட்டணம் செலுத்த உதவித்தொகை வழங்கப்பட்டது. கும்பகோணம் காலசந்தி கட்டளை தெருவைச் சேர்ந்த உதயா திருநெல்வேலியில் 2ஆம் ஆண்டு பல் மருத்துவம் படித்து வருகிறார். அவருடைய ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு அவருடைய கல்லூரி கட்டணத்திற்காக கும்பகோணம் எம்எல்ஏ 3,43,470 ரூபாய்க்கான காசோலையை இன்று வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த வடுகப்பாளையம் ஊராட்சியில் தமிழக அரசின் அம்மா மினி கிளினிக் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகரும் அவிநாசி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான தனபால் கலந்து கொண்டு மினி கிளினிக்கை திறந்து வைத்தார். கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் அவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வடுகப்பாளையம் ஊராட்சி, பிச்சாண்டம்பாளையம், வடுகப்பாளையம் ஆதி திராவிடர் காலனிகளில் நடைபெறும் கான்கிரீட் தளம், வடிகால் அமைக்கும் பணிகளை பார்வையிட்டார்.